கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே குழந்தை தன்னை போல் இல்லையே என கேட்ட கணவரை கள்ளக்காதலன் மூலம் கொலை செய்த மனைவி உடலை எரித்து சாம்பலாக்கிய நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். உளுந்தூர்பேட்டை அடுத்துள்ள ஆத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் பாலமுருகன். அதே கிராமத்தை சேர்ந்த மணிமேகலை என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் உள்ளனர். பாலமுருகன் பெங்களூருவில் கட்டட தொழிலாளியாக பணிபுரிந்து வந்ததால் மனைவியை கிராமத்திலேயே தங்க வைத்துவிட்டு அவ்வப்போது ஊருக்கு சென்று வந்துள்ளார். 8 மாதங்களுக்கு முன்புதான் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் இவர்களுக்கு 2வது பெண் குழந்தை பிறந்தது. குழந்தையை பார்த்ததும் தன்னை போல் இல்லை எனவும் அதே ஊரை சேர்ந்த மணிகண்டன் போல் இருப்பதாகவும் கூறி தகராறில் ஈடுபட்டுள்ளார் பாலமுருகன். பின்னர் அவர் ஊர் பக்கமே வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சந்தேகம் அடைந்த பாலமுருகன் குடும்பத்தினர் பாலமுருகனை காணவில்லை என காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். விசாரணையில் மணிமேகலைக்கும் அவரது கணவர் சந்தேகப்பட்ட மணிகண்டனுக்கும் கள்ளக்காதல் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து மணிகண்டனை காவல் நிலையம் அழைத்து சென்ற போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். அப்போது மணிகண்டனும் மணிமேகலையும் சேர்ந்து பாலமுருகனை கொடூரமாக கொலை செய்தது தெரிய வந்தது. குழந்தை தன்னை போல் இல்லை என்று பாலமுருகன் சண்டையிடுவதை கள்ளக்காதலன் மணிகண்டனிடம் கூறி என்ன செய்வதென கேட்டுள்ளார் மணிமேகலை. முடிவில் பாலமுருகனை தீர்த்து கட்டி விடுவது என இருவரும் முடிவு செய்துள்ளனர். ஒருநாள் பாலமுருகன் வீட்டுக்குள் புகுந்த மணிகண்டன் அவரை பித்தளை குடத்தாலும் சுத்தியாலும் கடுமையாக அடித்து கொலை செய்துள்ளான். பின்னர் தனது சகோதரர் தனசேகர் உதவியுடன் பிணத்தை சாக்கு பையில் வைத்து கட்டி இருசக்கர வாகனத்தில் சுடுகாட்டுக்கு எடுத்து சென்று யாருக்கும் தெரியாமல் எரித்துள்ளனர். சாம்பல் இருந்தால் தெரிந்துவிடும் என கருதி அதையும் அள்ளி சென்று ஆற்றில் கரைத்துள்ளனர். இவற்றையெல்லாம் மணிகண்டனிடம் இருந்து வாக்குமூலமாக பெற்ற காவல்துறையினர் கள்ளக்காதலில் மணிமேகலை உடலை எரித்து தடயத்தை மறைக்க உதவிய தனசேகர் ஆகிய மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கள்ளக்காதலால் தந்தை உயிரிழந்துவிட தாய் சிறைக்கு சென்றுவிட 2 பெண் குழந்தைகள் ஆதரவற்ற நிலையில் வாழ்வை எதிர்நோக்கியுள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக அப்பாதுரை மற்றும் சரண்யா.